நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். நோவூட் போற்றி தோட்டத்தில் சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டிருந்த நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணிக்கக்கல் அகழ்வினால் கெசல்கமுவ ஓய வனப்பகுதிக்கு அண்மித்த பகுதியில் சுற்றாடலுக்கு பாரிய அழிவு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொகவந்தலாவை மற்றும் நோவூட் பகுதிகளைச் சேர்ந்த நால்வரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு ஏறாவூர் நகரில் கடந்த 10ஆம் தேதி வன்முறைகளில் ஈடுபட்ட பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பலர் தேடப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏறாவூரில் வன்முறையில் ஈடுபட்டிருந்த கும்பல் 3 ஆடை தொழிற்சாலைகளை சேதப்படுத்தியுள்ளதுடன் முன்னாள் அமைச்சர் நசீர் அகமதின் அலுவலகத்தையும் அவரது உறவினரின் வீடு, உணவகம் உள்ளிட்டவற்றை தீயிட்டு கொளுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ் கலட்டி பகுதியில் அமைந்துள்ள உயர் தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி பயிலும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கியிருந்த வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 4 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 8 பேர் தாக்குதலை நடத்தி தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 4வது டோஸாக ஃபைசர் தடுப்பூசி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் ILM ரிஃபாஸ் தெரிவித்துள்ளார். சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களிலோ தடுப்பு மருந்து வழங்கும் நிலையங்களிலோ தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள முடியும். இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கு 2வது ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படுகிறது. அத்துடன் வெளிநாடு செல்பவர்களும் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வது கட்டாயமாகும். இவர்கள் பொது சுகாதார பரிசோதகர்களை தொடர்பு கொண்டு தமக்கான தடுப்பூசியினை பெற்றுக் கொள்ளுமாறு கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேட்டுள்ளார். அம்பாறை சாய்ந்தமருது பிரதேசத்தில் 2 கடைகள் உடைக்கப்பட்டு கொள்ளையிடப்பட்டுள்ளன. இதன்போது 57,000 ரூபாய் பணமும் பொருட்களும் களவாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மலையகத்தில் கடும் மழை பெய்து வந்தாலும் விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் குறைந்த அளவிலே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மலையகத்தில் பல பகுதிகளில் மழை பெய்த போதும் விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் போசனை பிரதேசங்களுக்கு மழை போதுமான அளவு கிடைக்கவில்லை. இதனால் விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரிக்கவில்லை என அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் வெசாக் தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. முல்லைத்தீவு பாதுகாப்பு படை தலைமையகம், முல்லைத்தீவு போலீஸ் நிலையங்கள், வட்டுவாகல் இராணுவ முகாம் மற்றும் வட்டுவாகல் கோத்தாபய கடற்படை முகாம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெசாக் நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்றுள்ளன. இந்த இடங்கள் அலங்கரிக்கப்பட்டு தான நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளிலும் வெசாக் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. களுவாஞ்சிக்குடி உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்திலும், காத்தான்குடி போலீஸ் நிலையத்திலும், கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலும் வெசாக் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. குறித்த பகுதிகள் மின்குமிழ்கள் மற்றும் வெசாக் கூடுகளினால் அலங்கரிக்கப்பட்டு போலீசார், படையினர் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களினால் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. திருகோணமலை குச்சவலி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இரக்கண்டி பகுதியில் படகு கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் வாழையூற்று பகுதியைச் சேர்ந்தவராவார். படகு கவிழும் போது 3 இளைஞர்கள் படகில் இருந்துள்ளனர். இவர்களில் 2 காப்பாற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை கடற்றொழிலுக்கு சென்றிருந்த மீனவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் கொழும்புத்துறை உதயபுரம் பகுதியைச் சேர்ந்தவராவார். இவர் கடல் தொழிலுக்கு சென்றிருந்த வேளையில் கடலில் தவறி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்க. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். நாடளாவிய செய்திகள், இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு.